இலங்கைக்கு விழுந்த பலத்தாடி, 12 திட்டங்களை இடைநிறுத்தியது ஜப்பான். இலங்கையில் வேகமாக பரவி வரும் ஆபத்தான கோவிட் வைரஸ் விடுக்கப்பட்டுள்ள அபாய எச்சரிக்கை. தபால் கட்டணங்கள் அதிகரிப்பு. ரணிலின் ஆலோசனை, ஆளுநர்களுக்கு பரந்த அதிரடி உத்தரவு. ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகாமையின் கீழ் ஜப்பானால் நிதியளிக்கப்பட்ட 12 திட்டங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் நிமல் ஸ்ரீமாலடி சில்வா தெரிவித்துள்ளார். முன்னதாக அந்த நிதியம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வந்த இரண்டாவது முனிய விஸ்தரிப்புக்காக ஜப்பானிய தாய்சே நிறுவனத்துக்காக நிதியை ஜெய்கா நிறுத்தியதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. எனினும் நேற்றைய தினம் நாடாளுமன்றில் உரையாற்றிய அமைச்சர் நிமல் ஸ்ரீமாலடி சில்வா, ஜெய்கா நிறுவனம் இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட ஜப்பானின் 12 திட்டங்களுக்கான நிதியை ரத்து செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாடுகளிடம் இலங்கை பெற்ற கடன்களை இலங்கை சர்வதேச நாடுகளில் இருந்து பெற்ற கடன்களை திருப்பிச் செலுத்தப் போவதில்லை என்று அறிவித்திருந்த நிலையிலேயே ஜெய்கா நிறுவனம் இந்த தீர்மானத்தை எடுத்ததாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் சர்வதேச நாணய நிதியத்துடன் உடன்பாட்டுக்கு வரும் நிலையிலேயே இந்த நிதி தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக ஜெய்கா நிதியம் அறிவித்துள்ளதாகவும் அமைச்சர் நிமல் ஸ்ரீமாலடி சில்வா தெரிவித்துள்ளார். இலங்கையில் தற்போது BA4 மற்றும் BA5 ஆபத்தான கோவிட் வைரஸ் தொற்றுகள் வேகமாக பரவி வருவதாக ஜான் காப்ஸ் பல்கலைக்கழகத்தின் கோவிட் வைரஸ் தொடர்பான வைத்திய ஆலோசகர் வைத்தியர் சஞ்சய் பெரேரா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் தற்போது பரவி வரும் BA4 மற்றும் BA5 கோவிட் வைரஸ் தொற்றுகள் மிகவும் ஆபத்தானவை. இந்த வைரஸ் தொற்றுகளின் நுரையீரலில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றமை கண்டறியப்படுகின்றது. அத்துடன் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ள கோவிட் வைரசுகளில் மிகவும் வேகமாக பரவும் வைரஸ் ஆகும். எனவே அனைவரும் கோவிட் தடுப்பூசிகளை ஏற்றுக்கொள்வது ஆரோக்கியமான மற்றும் பாதுகாப்பான செயற்பாடாக உள்ளது. நாடு எதிர்நோக்கும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் மீண்டும் வைரஸ் பரவ ஆரம்பிக்குமாயின் மிக மோசமான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். சாதாரண தபால் கட்டணங்கள் எதிர்வரும் 15 தேதி முதல் அதிகரிக்கப்படவுள்ளது. வெகுஜன ஊடகத்துறை அமைச்சரினால் வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தலின்படி சாதாரண கடித தபால் கட்டணமானது 15 ரூபாவினால் இருந்து 50 ரூபாவாக அதிகரிக்கப்படவுள்ளது. இதற்கிடையில் பதிவு செய்யப்பட்ட தபால் கட்டணம் தற்போது குறைந்தபட்ச விலையாக 45 ரூபாவிலிருந்து 110 ரூபாவாக அதிகரிக்கப்படவுள்ளது. அத்துடன் 250 கிராம் எடையுள்ள பொருட்களுக்கான சரக்கு கட்டணம் 200 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. தபால் அலுவலக கட்டளைச் சட்டத்தில் திருத்தங்களை செய்யப்படுவதால் சாதாரண கடிதம், வணிக அஞ்சல், பொதுத்தபால் மற்றும் மொத்த அஞ்சல் கட்டணங்கள் அதிகரிக்கப்படும். இந்த மாத தொடக்கத்தில் வெளிநாட்டு தபால் கட்டணங்களும் அதிகரிக்கப்பட்டன. ஜனவரி 2018 பின்னர் முதன்முறையாக தபால் கட்டணங்கள் அதிகரிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மாகாண நிர்வாகம் மற்றும் அபிவிருத்தி செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான மாகாண சபையின் செலவுகளை முகாமைத்துவம் செய்வது தொடர்பான மேலதிக பொறுப்பு மாகாண ஆளுநர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மாகாண சபைகள் கலைக்கப்பட்டு இதுவரை மக்கள் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படாத சூழ்நிலையில் இந்த பொறுப்பு ஆளுநர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனைக்கமைய அதிபரின் செயலாளர் சமன் ஏகநாயக்கவால் சகல மாகாண ஆளுநர்களுக்கும் கடிதம் மூலம் இந்த நடைமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய சவால் மிக்க கால பகுதிக்குள் அரசு செலவுகளை முகாமைத்துவம் செய்து மக்கள் சேவைகளை சிறந்த முறையில் நடத்திச் செல்வது அவசியம் என்று கருதி இந்த திட்டம் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மாகாண சபை நிர்வாகம் அபிவிருத்தி பணிகள் மற்றும் மாகாண சபை செலவுகளை முகாமைத்துவம் செய்யும் போது தேசிய கொள்கை மற்றும் முன்னுரிமைகளுக்கு ஏற்ப மக்களின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதும் மிகவும் முக்கியம் என்று அக்கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு விழுந்த பலத்தாடி, 12 திட்டங்களை இடைநிறுத்தியது ஜப்பான். இலங்கையில் வேகமாக பரவி வரும் ஆபத்தான கோவிட் வைரஸ் விடுக்கப்பட்டுள்ள அபாய எச்சரிக்கை. தபால் கட்டணங்கள் அதிகரிப்பு. ரணிலின் ஆலோசனை, ஆளுநர்களுக்கு பரந்த அதிரடி உத்தரவு.